ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட் ரிப்பேர் எஸ்டி ஸ்லாமர் கிளாசிக் இங்கிலீஷ் உள்ளோ கிரிக்கெட் பேட். இந்த கிரிக்கெட் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்க் பால் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஷோல்டர் கிராக் இருக்குது. பேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வந்துபடாத இடமே கிடையாது. அப்படி ஒரு தரமான செய்கை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேட்டில். ஆல்மோஸ்ட் பேட்டோட டாப் ஹேண்டிலிருந்து பாட்டம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சக்கச்சவேன் இருக்குது. நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போ இந்த டீம் இந்த பேட்டில். ஸோ இந்த பேட்டு வந்து சீசன் போயிடுச்சு, ரெண்டாவது ஃபுல் ரீபர்விஸ் பண்ணணும், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு புது பேட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொண்டு வந்து ரிப்பேர் கொடுத்துருந்தாங்க. பேட்டோட சைடு ஃபேஸு எல்லா பக்கம் அடி அடி அடி, நல்ல ஒரு தரமான பேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸு. உங்களோட பேட்டையும் ரிப்பேர் பண்ணணுமா, ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பேட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். பேட்டோட ஃபினிஷ்டு சர்ஃபேஸ் பாருங்கள், அப்படியே ஒரு நியூ பேட்டாக சுத்தம் புதுசாக அப்படியே பளபளான ஆயிடுச்சு பேட்டு. ஸோ நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்க முடியுமான்ட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, நம்ம பழைய பேட்டு தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ ஒர்க் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஃபுல் பேட்டையும் வந்துட்டு பஃபிங் பண்ணியிருக்கோம். பாட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிராக்கு ப்ளஸ் ரொம்ப தேஞ்சிருச்சு பேட்டு, லென்த்து வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம பாட்டமையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோ ரிப்பேர் பண்ணி, இதை நம்ம இனி என்ன தேய்த்து வச்சாலும் போகாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ பிஃபோர் ஆஃப்டர், ஸோ பேட்டோட கம்ப்ளீட் ஃபினிஷிங், ஸ்டிக்கர், டாப் அண்ட் பாட்டம் கிட்ஸு, ஃபைபர் டேப்பு, ஒரு பழைய எஸ்டியாக அப்படியே நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு புத்தம்போது எஸ்டியாக நம்ம மாற்றிட்டோம். ஸோ நீங்கள் இந்த பேட்டை யார்கிட்ட கொடுத்தீங்கனாலும் நம்ப மாட்டாங்க, இது வந்து ஒரு பழைய பேட்டை தான் இப்படி புதுசாக நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம டிடி கிரிக்கெட் பேட் ஹவுஸ் திருவள்ளுவர் நகர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 650 meters லொக்கேட் ஆகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் 20 kilometers ஒரு 35 minutes ட்ராவலிங் டைமில் உங்களால் இங்கே ரீச் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் நேரில் வர முடியலைனாலும் பரவாயில்லைங்க, கொரியர் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டை வந்து நம்ம அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ நாங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் ரிப்பேர்ஸையும் டேமேஜும் சரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோம் அட்ரஸ் இல்லை நீங்கள் கொடுக்குற லொக்கேஷனுக்கு நாங்கள் ரீசெண்ட் கொரியர் பண்ணிவிடுவோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.